ஸ்தோத்திரம். நம்ம நம்ம கை கொடுக்க முடியாத டிஸ்டன்ஸில் தான் வச்சுருக்கிறோம். ஏன்னா பழக்க தோஷத்தில் கையை நம்ம கொடுத்துடாதபடிக்கு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் சரியாயிரும். ஹல்லேலூயா. நம்ம சீக்கிரமாக இன்றைக்கி விசேஷமாக இந்த முதல் நாளில் கூடியிருக்கிறோம். நம்ம ஆண்டவருக்கு மனதார நன்றி சொல்லும்படியாக இந்த லாக்டவுன் காலத்தில் முடிந்து முதல் ஆராதனை கத்தர் ஸ்டார்ட் பண்ண உதவி செய்தார். நம்ம ஒரு வசனத்தினை வாசிப்போம். ஆண்டவருக்கு ஆண்டவர் நடத்தி வந்த பாதைகளுக்காக நாம் நன்றி சொல்ல போகிறோம். 2 தீமோத்தேயு 3:14. ஏன்னா நம்ம 9:00 முடிக்கணும். அதனால் சீக்கிரமாக ஒரு சில காரியங்களை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். 2 தீமோத்தேயு 3:14. போதும் போதும். எபிரேயர் 5:18 வாசிங்க. அதில் குமாரனாக இருந்தும் பட்ட பாடுகள்னாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். வசனம் இருக்கா 5 அதிகாரத்தில்? எத்தனை வசனம்? 5:8. சாரி, அதை ஒன்று போட்டேன், 8:18 போட்டேன். குமாரன் இருந்தும் பட்ட பாடுகள்னாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார். நம் கண்களை மூடி இந்த கால விலையில் தகப்பனே, இந்த காலை நேரத்தில் எங்களோடு பேசும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய கரத்தில் நாங்கள் காலையில் ஒப்பு கொடுக்குறப்பா. இன்றைக்கி வந்திருக்கிற தேவ ஜனங்கள் ஆண்டவரே ஆசீர்வாதமாய் போக, கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ளே எனக்குள்ளே ஆழமாய் பதியும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமே. நல்லா கர்த்தருடைய நாமத்தில் ஸ்தோத்திரம். நல்லா விழித்து கர்த்தருடைய வார்த்தையை கவனமாக கேளுங்க. ஆண்டவர் நிச்சயமாக நம்மளை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கி நம்ம என்ன பாடக்க போகிறோம்னா, கற்றுக்கொண்ட பாடங்களை கடைபிடிப்போம். கடந்த 6 மாதங்கள் நம்ம இந்த கொரோனா காலத்தில், இன்னும் கொரோனா குறையலை, ஆனாலும் கர்த்தருடைய கிருபையினால் ஆலயத்தை திறக்கும்படி கர்த்தர் உதவி செய்தார். ஆனால் இந்த கொரோனா நாட்களிலே அநேக பாடங்களை நாம் கற்றுக்கொண்டோம். அநேக அனுபவங்கள் வழியாய் கடந்து போயிருக்கிறோம். ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள், அவங்க அவங்களுடைய குடும்பத்தின் பின்னணியை பொறுத்து, அல்லது அவங்க வைத்திருக்கிற தொழில் சார்ந்த காரியத்தை பொறுத்து, பதவிகளை பொறுத்து பல அனுபவங்களை நாம் கற்றுக்கொண்டிருப்போம். இந்த நாட்களில் பொதுவான 7 அனுபவங்களை நாம் தியானித்து நம்ம செபிக்க போகிறோம். அல்லேலூயா. நம்ம மறக்கக்கூடாத 7 அனுபவங்கள். நல்ல கவனிங்க. அனுபவம் என்பது ஒரு பெரிய ஆசிரியர். ஏற்கனவே நம்ம ஸ்கூலில் படிச்சிருக்கிறோம், அந்த ஆசிரியர் கற்றுக் கொடுத்த பாடத்தை கூட நம்ம மறந்துருக்கலாம். ஆனால் அனுபவம் என்ற ஆசிரியர் கற்றுக் கொடுக்கிற பாடத்தை ஒரு நாளும் யாரும் மறக்க மாட்டோம். முடியாது, மறக்க முடியாது. அல்லேலூயா. உதாரணம் மாதிரிங்களேன், ஒரு கரண்டில் கையை வச்சு சாக்கடிச்சு தூக்கி போட்ட ஆள், அடுத்து கரண்டை பார்த்தா ஜாக்கிரதையாக இருப்பாரா இல்லை ஈஸியாக கையால் வரா? ரொம்ப ஜாக்கிரதை. மற்றவங்கெல்லாம் ஒரு விளையாட்டு தரமாக இருக்கும்போது இவருக்கு பக்கு பக்குன்னு இருக்கும். ஏன் பக்கு பக்குன்னு இருக்கும்னா, டே என்னடா இப்படி விளையாட்டு தெரியல கரண்டில் மின்சாரத்தில், அட என்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லுவேன். என்னென்ன இவருக்கு மட்டும் பக்கு பக்குன்னு இருக்கும், ஏன்னா இவர் அனுபவப்பட்டு இருக்கிறார். ஆமாம் சொல்லுவோம். அப்போ நம்ம இந்த 6 மாதங்கள் நிறைய அனுபவங்களை கற்று நம்ம கற்றுக் கொடுத்துருக்கிறார். அதை நாம் மனதில் ஆழமாக நிறுத்தி அந்த அனுபவ பாடங்களை நாம் கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த காலவலையில் ஆவியானவர் நம்மளோடு இடைப்படுகிறார். அதனால் பொதுவான, எல்லாருக்கும் பொதுவான 7 அனுபவங்கள். முதல் வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 10:23. எபிரேயர் 10:23. அல்லாமலும் பிரைஸ் காட், வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே. அன்புக்குரிய தேவ ஜனமே, நீங்கள் நல்லா உங்களுக்கு நல்ல ஞாபக சக்தி இருக்குன்னு நான் நம்புகிறேன். மார்ச் 22 நினைக்கிறேன், ஒரு சனிக்கிழமை தான் நம்ம ஆராதனை நடத்தினோம். ஞாயிற்றுக்கிழமை லாக்டவுன், சனிக்கிழமை ஆராதனை நடத்தினோம். அன்றைக்கு கர்த்தர் ஒரு வார்த்தை கொடுத்தார். யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். போன வாரம் கொடுத்த காரியமே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறீங்களா?
மார்ச் மாதம் நம்ம லாக் டவுன் முடிக்கிற அந்த முன்னால சனிக்கிழமை ஆராதனை நடத்துறோம். அதாவது நான் இருக்கதா அவர்கதா ரைட். ஏன்னா நீங்க மாஸ்க் போட்டுக்கனால சிரிக்கிறீங்களா பேசுறீங்களா இல்ல சீரியல தெரிய மாட்டேங்குது. ஹல்லேலூயா. வேற ஒண்ணு செய்ய முடியாதாவே. சரி நான் இருக்கு, நானே சொல்லிடுறேன், நமக்கு நேரம் இல்லை. அதுல ஒரு வசனத்தை வாக்கு தத்தமாய் கத்தர் கொடுத்தார். ஏசியா 43 அதிகாரத்துல, பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ ஆறுகளை கடக்கும் போது அது உன்மேல் புரளுவதில்லை, அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்கினி சுவாலை உன் பேரில் பட்டாது. அன்பான தேவஜனமே, ஆண்டவர் அந்த நாளில் ஒரு வாக்கு கொடுத்தார். அப்பெல்லாம் கொரோனா வைரஸ் இவ்வளவு சிவியர கிடையாது, லேசர் ஸ்டார்ட் தான் இந்தியா தேசத்தில். ஆனால் அப்பவே ஆண்டவர் இந்த வாக்கை கொடுத்தார். என்ன வாக்கு கொடுத்தார்? ஆறுகளை நீ கடக்கும் போது உண்மையில் புரள்வதில்லை, அக்கினியில் நடக்கும் போது என்னது வேகாதிருப்பாய். ரெண்டுடைய தன்மையுமே என்ன தெரியுமா? அக்கினியின் தன்மை வேக வைப்பது, ஆற்றுடைய தன்மை என்ன செய்வது? புரள வைப்பது. ஆனால் ஆண்டவர் வாக்கு சொல்லுகிறது, நீ அந்த அனுபவத்தின் வழியாய் கடந்து போனாலும் உன்னை அது புரட்டி போடாது, உன்னை சுட்டு போடாது, வேக வைக்காது. அந்த வாக்கு தத்தத்தில் கத்த இந்நாள் வரை உண்மையுள்ளவராயிருக்கிறார். நம்முடைய திருச்சபையில் இருக்கிற ஒரு மக்களை, ஒரு சிறிய நபரை, ஒரு பெரிய நபரை கூட எந்த ஒரு கொள்ளை நோய் தொடாதபடி தேவன் காத்து கொண்டார். கைதட்டி ஆண்டவருக்கு மகிமைப்படுத்துவோம். அப்ப முதல் அனுபவம் என்ன? வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்பதை நாம் அறிந்து கொண்டோம். ஆமே. நம்முடைய ஆண்டவர் வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவர். அல்லேலூயா. அந்த வாக்கு தத்தத்தை ஆண்டவர் கொடுத்தார். இதுவரைக்கும் அதை நம்முடைய வாழ்க்கையில நடப்பித்து வருகிறார். இனியும் நடப்பிக்க போதுமானவராய் இருக்கிறார். அப்ப முதல் பாடம் ஆண்டவரை குறித்த ஒரு பாடம், அவர் சொன்னா அது அப்படியே நடக்கும். ஆமென் சொல்லுவோம். பைபிள் சொல்லுகிறது, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அல்லேலூயா. அவர் வாக்கு பண்ணிட்டார்னா அது நடந்தே தீருங்க, நடந்தே தீரும். சூழ்நிலை இப்படி பாதகமா இருக்கோ சாதகமா இருக்கோ அதை பத்தியெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆபிரகாமுக்கு 75 வயசுல வாக்கு பண்ணினார், உனக்கு ஒரு குமாரன் நான் தருவேன், உன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன். ஆனா 75 வயசு, ஆனா 100 வயசு ஆயிடுச்சு, குமாரன் வல்ல, சரீரம் செத்து போச்சு, சாராளுடைய கற்பம் செத்து போச்சு. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஓ சந்ததி வரும், ஆனா சரீரம் சொல்லுகிறது எல்லாமே செத்து போச்சு. அல்லேலூயா. வார்த்தை நடப்பிக்கிற ஒரு சூழ்நிலை கிடையாது, சாதகமான சூழ்நிலை கிடையாது. என்னைக்குமே மனிதனுடைய குணம் வந்து ஏதாவது ஒரு காரியம் ஏதாவது சொன்னா, இப்ப நீங்களே வந்து என்கிட்ட சொல்றீங்க, யாராவது ஒருத்தர் பேரை யாராவது நீங்களே இல்லை ஒருத்தர் சொல்றேன்னு வச்சுக்கிறீங்களே, பாஸ்டர் நீ கவலைப்படாதீங்க, நான் ₹1 கோடி தர்றேன் அப்படின்னு இப்போ அரவிந்த் சொல்றாருன்னு வச்சுக்கோங்க, நம்ப முடியுமா? ஊழியத்துக்கு நான் ₹1 கோடி தர்றேன் பாஸ்டர் வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுமா? ஏன் நம்ப முடியாது? கொஞ்சம் சீக்கிரம் பேசுங்க, அரவில் இருந்தா இருக்குது. அல்லேலூயா. ஏன் நம்ப முடியாது? இப்போ எடப்பாடி ஐயா சொல்கிறாரு, யாருங்க அதை பாஸ்டர் அண்ணாத்தோட கல்லில் இருக்கிறீங்களே, உங்களுக்கு ₹1 தருவேன், ஒரு பெரிய 10 ஏக்கர் நிலத்தில் சமான் தோட்டம் கட்டுங்க அப்படின்னு சொல்கிறாருன்னா நம்பலாமா? நம்பலாம். இதுலேருந்து என்ன தெரியுது? நம்முடைய மனநில், நம்முடைய பார்வை, நம்முடைய யோசனை, நம்முடைய அறிவு, இவர் ₹1 கோடி வாக்கு பண்ணால் இவர்கிட்ட எப்படி ஒரு 10 கோடி 50 கோடி இருந்தால் தான் நமக்கு ₹1 கோடி நிச்சயமே தர முடியும். அரவிந்தின்னு கோச்சிக்கிறது உதாரணத்துக்கு சொன்னேன். அல்லேலூயா. ஆனால் நம்ம கூட நம்ம இப்போ அரவிந்த் ₹1 தரோம் நம்ப முடியாது. ஏன்? நான் அறிவு சொல்லுது, பாவங்க அவரே இந்த லாக்டவுன் பேரில் வீட்டில் இருக்கிறாரு, ₹1 கோடி எப்படிங்க தர முடியும்? இது மாதிரி தான் சூழலை சொல்லுகிறது, சரீரம் செத்து போச்சு, கற்பம் செத்து போச்சு, ஆனால் வார்த்தை சொல்லுகிறது சந்ததி வரும். கத்தர் ஆபிரகாமுக்கு உண்மையாக இருந்தாரா? உண்மையாக இருந்தாரா இல்லையா? அதுபோல கத்தர் இனியும் நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய சபைகளில் ஆண்டவர் இந்த வாக்கு தத்தத்தில் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இந்த அனுபவத்தை நான் கற்றுக்கொண்டேன், நீங்களும் கற்றுக்கொண்டு இருக்கிறீங்க. ஆமேன்னு சொல்லுவோம். யாக்கோபு கிளம்பி போகும்போது ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. ஆனால் யாக்கோபு 20 வருஷம்
அல்ல மாமா வீட்ல இருந்தாரு நிறைய பிரச்சனை நிறைய பாடுகள் 10 முறை சம்பளத்தை மாத்தினாரு மாமா மாமன் பிள்ளை எல்லாம் பயங்கரமா அவரை நடத்துனாங்க ஆனா கர்த்தர் வாக்குத்தத்தில் உண்மையா இருந்தாரா உண்மையா இருந்தாரு இல்லையா ஹalleluya அதனால எனக்கு பிரியமான தேவ ஜனமே முதல் பாடம் நம்முடைய ஆண்டவர் வாக்கில் உண்மையுள்ளவர் சபைக்கு கொடுத்த வாக்குத்தத்தை உங்களுக்கு தனிப்பட்ட விதமா வாக்கு கொடுத்திருப்பார் நான் உங்களுக்கு இதை செய்வேன் நீங்க அதை பிடிச்சுக்கங்க நம்புங்க ஆண்டவர் ஒரு நாள் ஏமாத்தவே மாட்டார் எல்லாமே சொல்லுங்க இந்த 5 மாதத்துல 6 மாதத்துல எத்தனை பேர் காய்ச்சல் வந்திருக்கு எத்தனை பேர் காய்ச்சல் வந்திருக்கு இன்னைக்கு இல்ல கடந்த 5-6 மாதத்துல காய்ச்சல் பலவீனம் வலி எத்தனை பேருக்கு வந்திருக்கு அட ஒருத்தருக்கு ஒரு இல்லையா காய்ச்சல் பலவீனம் வலி சளி பிடிச்சது ஜலதோஷம் இதெல்லாம் உங்களுக்கு யாருக்குமே இல்லையா வந்திருக்குது ஆனா தேவன் உண்மையுள்ளவர் அல்லேலூயா அவர் வாக்கில் உண்மையுள்ளவரா இருந்து நம்மளை சுகமாக்கி இந்த நாள்ல காலையில நம்மளை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார் ஆமென் ஓகே நம்பர் 1 நம்பர் 2 சங்கீதம் 81 16 ஆசிங்க இத கொஞ்சம் சவுண்ட் வரப்போ அல்லேலூயா இந்த ஒரு அருமையான காரியத்தை நம்ம இந்த வசனத்தை வாசிக்கிறோம் இது இந்த லாக்டவுன் வருகிற அந்த நாட்களில் அந்த மார்ச் மாதம் தான் ஆண்டவர் சமூகத்தில் இந்த ஸ்டேஜில் உட்காந்து ஜெபித்த போது திடீர்னு ஒரு தரிசனத்தை ஆண்டவர் காட்டினார் கண்ணை மூடி ஜெபிக்கும் போது தரிசனம்னா கண்ணை மூடி ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்கும் போது வர்றது தரிசனம் தூங்கும் போது வர்றது சொப்பனம் அப்போ ஒரு கோதுமையை காட்டினார் என்ன ஆண்டவரே கோதுமையை காட்டுறீங்க என்ன விஷயம் என்ன திரு கோதுமைக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை நம்ம ஒரு விவசாயி கிடையாது ஆனால் கோதுமை காட்டுறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த வசனத்தை ஆண்டவர் ஆவியில் நினைப்பு விட்டினார் என்ன வசனம் உச்சிதமான கோதுமையினாலும் கண்மலையின் தேனினாலும் உன்னை நினைச்சவாரா திருப்தி ஆக்குவார் அல்லேலூயா அப்போ ஆண்டவர் பேசினார் இந்த லாக்டவுன் பீரியடில் ஆமே உன்னை என்னது உன்னையும் சபையும் போஷித்து காப்பாற்றுவேன் அப்போ இந்த 6 மாதம் நிறைய பேருக்கு வேலை இல்லை நிறைய பேருக்கு வருமானம் குறைவாகி போச்சு ஆனாலும் எத்தனை பேரை போஷித்தார் ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே கோடி சோத்திரமே என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே 1000 ஸ்தோத்திரமே அல்லேலூயா ஆண்டவர் குறைவில்லாமல் ஒன்று தெரிஞ்சுக்கிறேன் தேசம் முழுவதும் பஞ்சம் வந்தாலும் நம்ம பட்டினியாக இருக்க போகிறதில்லை ராமன் சொல்லு இன்னும் பஞ்சம் வரப்போகுது பஞ்சக்காலம் வரப்போகுது ஆமேன் அகபு தீர்க்கதரிசி சொன்ன போல உலகம் எங்கு கொடிய பஞ்சம் வரப்போகுது வசனத்துக்கான பஞ்சம் ஒரு பக்கம் இருந்தாலும் சாப்பாடுக்கே பஞ்சம் வரப்போகுது ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கிறேன் நம்ம ஆண்டவர் பஞ்சக்காலத்திலும் போஷிக்கிறவர் உங்களை போஷித்தாரா குறைவில்லாமல் காப்பாற்றினாரா ஃபாதர் அம்மானை கடந்த நாட்களை பார்க்கும்போது கேட்டார் எப்படிப்பா சாப்பாடுலாம் நல்லா சாப்பிட்டீங்களா இந்த 5-6 மாதம் எப்படி இருந்தீங்க நான் சொன்னேன் ஃபாதர் நார்மலான காலத்தை விட கொரோனா காலத்தில் சூப்பராக போச்சுருவார் ஹல்லேலூயா ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் இந்த அனுபவம் அப்போ இதுலேருந்து இன்னொரு பாடம் கற்றுக்கிற போகிறோம் நம்ம வருமானத்தினால் பிழைக்க போகிறதில்லை விசுவாசத்தினால் பிழைக்கிறோம் நீதிமான் வருமானத்தினால் பிழைப்பதில்லை விசுவாசத்தின் மூலம் பிழைக்கிறார் அல்லேலூயா நீதிமான் உலகத்தில் நடக்கிற காரியத்தை வச்சு பிழைக்க போறதில்லை ஆண்டவரை நம்புகிற நம்பிக்கையில அவர் பிழைப்பான் ஆமே ஆண்டவர் நம்முடைய தேவையை ஒவ்வொரு நாளும் சந்தித்தார் ஆச்சரியவதமாக சந்தித்தார் சபைக்கு வர்ற ஏழை எளிய மக்கள் கூட அவங்க சாட்சி சொல்லியிருக்கிறாங்க அவங்க அந்த அடுத்த ஆராதனைக்கு வருவான்னு நினைக்கிறேன் அப்பா ஸ்தோத்திர நார்மலான காலத்தை விட என்னம்மா அரிசி இருக்கா அப்படின்னு கேட்டால் அரிசி நிறையா இருக்குப்பா 25 கிலோ 25 கிலோ 10 கிலோ இப்படி வந்து குமிஞ்சு போயிருக்குப்பா ஆண்டவர் நல்லவர் அவர் வார்த்தை கொடுத்தார் இதுவரை நடத்தினார் ஆமென் சொல்லுவோம் குறைவில்லாமல் காத்தார் இந்த அனுபவத்துக்குள்ளேயே நம்ம கலந்து வந்திருக்கிறோம் இதெல்லாம் மறக்கக்கூடாது இன்னொரு மாதிரி சூழ்நிலை வரும்போது கர்த்தர் ஏற்கனவே கொரோனா காலத்தில் லாக்டவுன் பீரியடில் நம்ம நடத்தினாரே இனியும் நடத்துவார் என்ற நம்பிக்கை நமக்கு ஆழமாக பதியணும் அல்லேலூயா ஒன்றுமே இல்லையே வருமானம் இல்லையே என்ன செய்ய போகிறோம் தெரியலையே அப்படி கலங்க தேவையில்லை நம்முடைய ஆண்டவர் உண்மையுள்ளவர் ஆமேன் சரி 2 3 விஷயம் 1 கொரிந்தியர் 10 அதிகாரம் 13 வசனம் வேகமாசிங்க ஹல்லேலூயா
आशीर्वाद सारी उल अयो इवरे नंबर इप्ली कई विचार इवरे नैचर इप्ली कई विटर इप्ली पुंबरद पाक आना नम्बे आंडर और वे अड़ा डोंट वरी और वाली अड़े ऐलिए तरपे इतने आम चल रही आल लोया अनुभव वाले नाम अंजुस कड़को ना दुरी अनुभव चल रही वाले तरह आराधने वालीबूटी सहोद जप वालीब पिने जप सपा आच्चय विषय सुखमूट जन आसे सूमे विश नमक सोर् वं वार जपिकला जपिकले पय पड़ी सोर्व आन आसम ये पीलना नलोया नहीं विरी नंबर हालेलुया कतर स्तोत्रावे कॉन्फ्रेंस काल उ जप आंडवर और ना दर्शन वाली एप मूकपड़व उत्साह सुप वे पाक मेडिकल कार कड़ ओपन पड़ीयर मलिकार कड़ ओपन पड़ी यारमें कोरोना पैपल नहीं सुप कार्य ऊल्यते राज्यते कटे अब என்ன செய்யலாம்னானே ஆண்டவர் இந்த ஐடியா கொடுத்தார் அத நாங்க தரந்தோம் ஒரு வழி அடையும் போது புது வழி திறக்கிறதுக்கு சார்ஜ் சொல்றேன் அத தரந்த உடனே ஆராதனையில நாயிட்டுகளம் ஆராதனையில ஏறக்குறைய 40 பேர் 50 பேர் கலந்து கொண்டார்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆனா சுகமளி கூட்டத்துல ஏறக்குறைய 220 பேர் கலந்து கொண்டார்கள் ராமன் சொல்லுங்க முத நாள் ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லா கிராம ஜனம் யோசிச்சோம் मकलना चाहें पास्टर ग्राम कॉन्फ्रेंस कॉल पटी एपड़ी वो सेलफोन आडियो अब वो मण नेर एपी वा अब और अच्छी और सर आंडव स्टार्ट पड़ चल स्टार्ट पड़ो अब स्टार्ट पड़ो मुदल वार्वतर रेडाव नूती रे वा मूणा वारूत्र नाला वार नूती इवत अंजाव नूती नापत् मूणु पेर आराव वार नूती एलपत् मूणु पेर ऐला वार नूती तनूती नालू पेर एटाव वारूती इवेल कते को आच्चय विषय नम सोमी कूट के और नापद इंवा आना से इरनूती इवे भयंकर अभुत अडयालोव नम्म यार नम अदापदा वे ऊलेकार कूपटा नम्म पास्टर अच्छे वाणा अब वीटल अलोया
நமக்கு வந்து நம்ம ஊர்ல இருந்து ஆளு வரும். ஆனா இந்த கான்ஃபரன்ஸ் கால்ல சேலம், திருவண்ணாமலை, சென்னை, ஈரோடு, கோயம்புத்தூர், தஞ்சாவூர், வால்பாறை, கேரளா, கந்தர்வர் கோட்டை, என்ன கும்பகோணம், இன்னும் நிறையா பொள்ளாச்சி, இந்த மாதிரி நிறைய இடத்துலேருந்து ஜனங்கள் வந்தாங்க. நிறைய அற்புதங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். ஏன் சொல்கிறேன்னா, கர்த்தருடைய நாமம் மகிமடைவோம். ஒரு வழி அடையும் போது கர்த்தர் புது வழியை திறப்பார். ஹல்லேலூயா. அந்த விஷயத்துக்காக சொல்கிறேன். இந்த அனுபவத்தில் நான் கற்றுக்கொண்டேன். ஓ, நம்ம நினைப்போம் ஒரு வழி அடைஞ்சு போச்சு, இனி எப்படி நம்ம குடும்பத்தை நடத்துறது, என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் ஆண்டவர், ஆண்டவரை நம்புகிற மக்களுக்கு இது பிரச்சனையே இல்லை, இன்னொரு வழியை ஓப்பன் பண்ணுவார். ஆமே. சரி, இந்த பக்கம் வருமானம் ஸ்டாப் ஆகி போச்சு, என்ன செய்யலாம் அப்படின்னா, இன்னொரு புதிய வருமானத்தை கர்த்தர் ஓப்பன் பண்ணுவார். ஹல்லேலூயா. அதனால் நீங்கள் கலங்கக்கூடாது, இந்த அனுபவத்தை நீங்கள் மறக்கக்கூடாது. மூணு அனுபவம். நாலாவது அனுபவம் சங்கீதம் 118:8-9. வேமாசிங்க, சிகரம் சிகரம். மனுஷனை நம்புவதை பார்க்கிறோம், நாலாவது காரியம் என்ன தெரியுமா? நாலாவது விஷயம், நம்ம மட்டுமல்ல 200 நாடுகளுமே இந்த அனுபவத்தை கத்துருக்குது. உலகமோ, விஞ்ஞானமோ, மருத்துவமோ, அரசாங்கமோ, இராணுவமோ மனிதர்களை காப்பாற்ற முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நமக்கு ஏற்கனவே தெரியும், உலகம் இதை கத்துக்கிடுச்சு. ஹல்லேலூயா. நம்மளும் கத்துருக்குறோம். உலகமே ஸ்தம்பித்து போய் இதுவரைக்கும் இருக்குது. ஆமே. 200 நாடுகளுக்கு மேலே இவ்வளோ டெக்னாலஜி பெருகிருச்சு. கண்டவிட்டு கண்டபாயும் ஏவுகணை, அது இங்கேருந்து தட்டுனாவே எதிரி நாட்டில் என்ன நடக்குதுன்னு உளவு பார்க்குற காரியம் எல்லாம் இருந்தாலும் கண்ணுக்கு தெரியாத இந்த இத்தனூனு வைரஸை ஒன்றுமே செய்ய முடியலையே, ஒன்றும் செய்ய முடியல. அமெரிக்காவே ஆடி போச்சு. ஆமே. ஸ்பெயின் பிரேசெல்லாம் மெலிஞ்சு உருவழிந்து போயிடுச்சு. ஹல்லேலூயா. பயங்கரமான காரியம். அப்போ நம்மளுக்கு ஒன்று கற்றுக்கிறேன்னு, நாசியில் சுவாசமுள்ள மனுஷனை நம்பாதே. எந்த டாக்டர் நம்மளை காப்பாற்ற முடியாது. என்ன ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த 5-6 யாருக்கும் முடியாமல் வந்து எல்லாம் மருந்து கவனிச்சுங்க. நம்மளாம் டக்குன்னு முடியலாம் ஆஸ்பத்திரி போவோம். இப்போ யாரும் 6 பெரும்பாலும் ஆஸ்பத்திரி போகிறதில்ல. ஏன் தெரியுமா? இது நம்ம தலைவலிக்கு போய் மேற்கொண்டு தலைவலியை வாங்கிட்டு வந்துடக்கூடாது. ஹல்லேலூயா. ஆமாவா இல்லையா? அதனால நம்ம வீட்டில் இருந்துடும், சுகமாயிருது. ஒரு ஆமாம் சொல்லுங்க. இதெல்லாம் நம்ம கற்றுக்கொண்ட அனுபவம். லேசாக முழங்கால் வலினா உடனே ஆஸ்பத்திரிக்கு ஓடுவோம். ஆனால் இந்த 6 நம்ம ஓடுறது இல்லை. ஆண்டவர் நம்மளை சூப்பராக சுகமாக்கி தான் வச்சிருக்கிறார். ஆமே சத்தமாக ஆமாம் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதனால தயவு செய்து இந்த 4வது அனுபவம் வாழ்க்கையில மறக்கவே கூடாது. மருத்துவமோ, விஞ்ஞானமோ, எப்பேற்பட்ட மனுஷனோ, எவ்வளோ பெரிய பதவியில் உயர்ந்தவராக இருந்தாலும் நம்மளை காப்பாற்ற முடியாது. கர்த்தர் ஒருவரே காப்பாற்ற முடியும். சங்கீதக்காரர் சொல்லுகிறார், சில ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்கள் எழுந்து நிமிந்து நிற்கிறோம். இப்போ நம்ம எல்லாம் நிற்கிறோமா, உட்காந்துருக்கோமா இல்லையா, வந்திருக்கிறவங்க இல்லையா? எத்தனை பேர் இராணுவத்தை நம்பினவங்க, மருத்துவத்தை நம்பினவங்க இறந்து போய்விட்டார்கள். ஆனால் தேவனுடைய கிருபையினால, அவருடைய இரக்கத்தினால நம்ம எல்லாரும் வந்து நிற்கிறோம். ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி சொல்லணுங்க, ரொம்ப நன்றி சொல்லணும். ஆமே. உங்கள் பக்தியை வச்சு இல்லைங்க, உங்களுடைய ஜபத்தை வச்சு மாத்திரம் இல்லை, உங்கள் மேலே ஆண்டவர் வச்சிருக்கிற அன்பு அவ்வளோதான், உங்கள் மேலே ஆண்டவர் வச்சிருக்கிற இரக்கம் தயவு. ஆமே. அதனால் தயவு செய்து இந்த 4வது அனுபவத்தை மறந்துடக்கூடாது. உலகத்தை நம்பாதீங்க, நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்பாதீங்க, மருத்துவத்தை நம்பாதீங்கன்னு அப்படின்னு சொல்லலை. அது ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே டாக்டரே சொல்லிடுவாங்க. ஆமே. என்ன சொல்லிடுவாங்க, இதுக்கு மேலே கடவுள் தான் என்ன செய்யணும், காப்பாற்ற. எங்களால் எங்கள் மருத்துவத்துறையில் என்னென்ன டெக்னாலஜி இருக்கோ எல்லாம் பயன்படுத்தணும், இனிமேல் ஒன்றும் செய்ய. கடைசியில் டாக்டர் சொல்கிறத முதல்ல ஏசி சொல்லிட்டார். எதை நம்ப போறீங்க? கடைசியில் டாக்டர் சொல்றத முதல்ல ஏசு சொல்லிட்டார். எதை நம்ப போறீங்க? ஏசு சொல்றத நம்புவோம். ஆமாம் சொல்லுவோம். இந்த அனுபவத்தை எப்போதும் மறந்துடக்கூடாது. கொரோனா வைரஸ் அழிஞ்சாலும் இந்த அனுபவத்தை நினைச்சக்கூடாது, மறக்கக்கூடாது. சரி, 4வது அனுபவம். 5வது அனுபவம் லூக்கா 21:35-36. சீக்கிரம். ஆ ஆ
ஆமென் ஹல்லேலூயா ஐந்தாவது ஒரு அனுபவத்தை இந்த நாட்களில் கற்றுக்கொண்டோம் அதிகமாய் ஜெபத்தின் வழியாய் கர்த்தரை சார்ந்து கொள்ள வேண்டும் பூமியில் அந்த அந்த அதிகாரம் முழுதும் ஆட்சி பார்த்தீங்கன்னா என்ன வருதுன்னா பூமியை எதிர்த்து இந்த மாதிரி கடைசி காலத்தில் நடக்க போகிற கொள்ளை நோய் வாதை இந்த மாதிரி காரியத்தெல்லாம் கர்த்தர் சொல்லிட்டு வர்றாரு கடைசியாக சொல்றாரு இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பணும்னா என்ன செய்யணும் ஜெபம் பண்ணி விழித்துருங்கள் அப்ப ஐந்தாவது அனுபவம் அதிகமாய் ஜெபத்தின் வழியாய் சார்ந்து கொள்ள வேண்டும் இப்ப எங்க பார்த்தாலும் இந்த கொரோனா காலத்துல பாருங்க லாக்டவுன் வர்ஷிப் லாக்டவுன் லாக்டவுன் நைட் பிரேயர் அல்லேலூயா லாக்டவுன் ஃபாஸ்டிங் பிரேயர் அப்புறம் என்ன லாக்டவுன் டீச்சிங் இப்படி இந்த லாக்டவுன் காலத்துல எக்கச்சக்கமா ஜெப நேரம் அதிகமாய் விட்டது ஆமே எங்களுக்கெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்றீங்களா எத்தனை பேர் அதிகமாக ஜெபிச்சீங்க கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பார் அல்லேலூயா அப்போ நம்ம கவனிக்கிறோம் இன்னொரு பாடத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுத்துருக்கிறாரு ஜெபத்தை அதிகமாக்க வேண்டும் ஆமென் ஜெபத்துல உலகத்தையும் தேசத்தையும் இணைத்து ஜெபிக்கிற பாரம் வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு அனுபவத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுத்துருக்கிறார் ஆமேன் கடைசி ரெண்டு கருத்தை சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம் ஆமேன் ஆறாவது விஷயம் இதை முதல் விஷயமா சொல்லிக்கணும் ஒரு வசனம் இருக்குது நான் எடுக்க நேரம் எல்லாம் ஆயிடுச்சு தேடிட்டு இருந்தேன் கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்கள் நினைச்சிங்க ருசித்து பாருங்கள் ஆமென் ஆறாவது காரியம் ஆண்டவர் நல்லவர் நல்லவர் மாத்திரமல்ல அன்புள்ளவர் இரக்கமுள்ளவர் தயவுள்ளவர் என்பதை நாம் ருசித்து பார்த்து இருக்கிறோம் ஆமேன் சொல்லுவோம் அல்லேலூயா ஸ்தோத்திரம் என் வாழ்க்கையில் சொல்ல முடியும் உங்கள் வாழ்க்கையிலையும் சொல்ல முடியும் அவர் இந்த நாட்கள் இந்த லாக்டவுன் பேரில் அவருடைய அன்பு அவருடைய தயவு அவருடைய இரக்கம் அவருடைய காரணியத்தை அதிக அளவு நம்ம ருசி பார்த்துருக்கிறோம் இந்த அனுபவத்தையும் மறக்கக்கூடாது கடைசியாக ஒரு அனுபவம் சொல்லி முடிக்கிறேன் ரொம்ப முக்கியமான அனுபவம் அது மத்திய எழுதின சுவிசேஷத்தில் அந்த வசனம் இருக்குது மனுஷகுமாரன் வரும்போது நோவா காலத்தில் நடந்தது போல மனுஷகுமாரத்தின் காலத்தில் என்ன செய்யும் நடக்கும் அப்போ ஆண்டவர் எனக்கு இந்த காரியத்தை பேசிகிட்டே இருக்காருப்பா கொரோனா வந்ததை யாருமே எதிர்பார்க்கலை எந்த நாடுமே நினச்சலை எதிர்பார்க்கலை யார் நம்ம எதிர்பார்த்தோமா 2020 பிறக்கும் போது இந்த மாதிரி நடக்கும்னு யாராவது எதிர்பார்த்தோமா அலையில சீனாவில் தான் இருக்குதுன்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம் ஆமே இது நம்ம இந்தியாவுக்கு வரும் இப்படியெல்லாம் நடக்கும் ஆலயம் இதுவரையும் சபை சரித்திரத்தில் ஆலயம் இந்த அளவுக்கு பூட்டப்பட்டது எப்போவுமே கிடையாது சபை சரித்திரத்திலே ஆலய இவ்வளோ நாட்கள் அதாவது கொள்ளை நோய் வந்திருக்குது நிறையா இதை காட்டில் நிறைய பேர் இறந்துருக்காங்க கோடிக்கணக்கான பேர்லாம் இறந்துருக்குறாங்க ஆனால் ஆலயம் பூட்டப்பட்டது இதுதான் முதல் தடவை இவ்வளவு நாட்கள்லாம் சொல்லுவோம் ஆண்டவர் எனக்கு இறுதி சொல்லிட்டே இருக்காரு என்னுடைய வருகையும் இப்படி தான் இருக்கும் திடீரென்று வரும் ஹலோ கொரோனா வந்துருச்சே கொரோனா வந்துருச்சே இதுக்கவே படப்படப்படன்னு அடிச்சுட்டு கிடக்குறோம் வருகை இப்படி தான் இருக்குமா திடீர்னா ஆமென் ஆயத்தமா எல்லாரும் ஆயத்தமா எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறீங்களா என்ன மூச்சு வச்சேக்கானா ஆண்டவருடைய வருகை இப்படி வந்தால் எத்தனை பேர் எடுத்துக்கொள்ளப்பட போகிறீங்க முத நாளே கூப்பிட்டு பயமுறுத்திருக்கிறேன் இதுதான் உண்மை எப்படி கொரோனாவை நம்ம எதிர்பார்க்க வந்துச்சோ ஆண்டவர் எனக்கு சொல்லிட்டே இருக்காரு இப்படி தப்பா வருகை இருக்கும் கவனமாரு எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையை சரிபடுத்து ஆயத்தப்படுத்து சரி பண்ணு அல்லேலூயா விட வேண்டியதை விட்டுரு மன்னிப்பு கேண்டியதை மன்னிப்பு கேட்டு சரி பண்ணிரு அல்லேலூயா அப்போ தான் ஏசப்பா வரும்போது நம்ம எடுத்துக்கொள்ளப்பட முடியும் மாமேன் சொல்லுவோம் ஹல்லேலூயா ஒரு ஒரு ஓட்டப்பந்தய வீரனை காலில் ஒரு 30 கிலோ கல்லை கட்டிட்டு ஓடுன்னு சொன்னால் ஓட முடியுமா ஓட முடியாது அப்போ எபிரேயர் 12:1 சொல்லுது ஆகையால் மேகமோண்ட இத்தனை திறமான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு அப்போ இருதயத்தை பாரப்படுத்துகிற காரியத்தை உதறி தள்ளிருங்க வருகை சீக்கிரம் இருக்க போதாமே எழுந்து நம்ம ஜெபிக்க போகிறோம்
அப்படியே எழுந்து இருக்கிற இடத்துல அப்படியே எழுந்துருங்க, கண்ணை மூடுங்க. ஹல்லேலூயா, தேங்க் யூ ஜீசஸ். ஏழு அனுபவங்களை இந்த காலவில் நம்ம கற்றுக்கொண்டோம். கர்த்தர் நல்லவர், அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர், தயவுள்ளவர் என்பதை நம்ம இந்த ஆறு மாதம் ருசித்து பார்த்துருக்கிறோம். எல்லாரும் கண்ணை மூடி பயபக்தி ஒரு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ரெண்டாவது, வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்கிறத நம்ம கற்றுக்கொண்டோம். இதுவரை உண்மையா இருக்கிறார், இதுவரை உண்மையா இருக்கிறார். பாருங்க எவ்வளவு உண்மை.